அது ஜென்ரலாக ஷூட்டிங் நடக்கும்போது நிறையா செட்ஸில் சில விஷயங்கள் கவனிச்சிருக்கேன். அதாவது டைரக்டர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவாங்க, சார் இந்த சீனுக்கு வந்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், இவ்வளோ செலவு பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு டைரக்டர் சொல்லுவாங்க. அது அந்த ப்ரொடியூசர் வந்து டைரக்டர் என்ன கேட்குறாரோ அதை செஞ்சுக்கிட்ட. உதய பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயம் என்னென்னா, டைரக்டர் வந்து அவர் ஒன்று நினச்சி வச்சுருப்பார், அதை விட அதிகமாக உதய் வந்து ஃபீல் பண்ணி வச்சுருப்பார் மனசுக்குள்ளே. அவர் வந்து டைரக்டர்கிட்ட அப்படியே உல்டாவாக நடக்கும், சார் நீங்கள் நினைக்கிறது நீங்கள் எடுங்க, பட் அதை விட நீங்கள் அதிகமாக நீங்கள் என்ன செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த சீன் நல்லா வரணும், அந்த படம் நல்லா வரணும். இது வந்து குருவி படம் நான் ஷூட் பண்ணும்போது நான் நிறையா வாட்டி நான் கவனிச்சிருக்கேன். அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்காங்க. சினிமாவை அணு அணுவாக ரசிக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட அந்த ப்ரமோஷன், எவ்வளோ நாள் அந்த படம் ஓடுதோ கடைசி நாள் வரைக்கும் அதுக்கு உண்டான பப்ளிசிட்டி எல்லாமே அவரே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவார். ஸோ அவரோட அந்த நல்ல மனசுக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அடுத்தது சூர்யா. இன்றைக்கி வந்து டாப் கியரில் போயிட்டுருக்கிற ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவில். அவருடைய செலெக்ஷன் ஆஃப் மூவிஸ் எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். ரிஷியா படத்துக்கு படம் வித்தியாசமாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு ஒரு படமாக ஜெயிச்சிட்ருக்கிறாரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து இந்த விழாவின் நாயகன் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இப்போல்லாம் சொன்னாங்க, நானும் அவருடைய குறிப்பாக அவருடைய மெலடி சாங்ஸ் லவ் சாங்ஸுக்கு நான் அடிமைன்னு கூட சொல்லலாம். அதாவது எந்த ஒரு மூடில் இருந்தாலும் அவருடைய அந்த சாங்ஸ் கேட்கும் போது ரொம்ப ரொம்ப இதமாக இருக்கும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திரு ரவிக்குமார் சார் தசாவதாரம்க்கு அப்புறம் எந்த படம் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகிடும். அதுவும் இந்த படத்தில் ரொம்பவே இருக்குது. சில ஷார்ட்ஸ்லாம் வந்து தசாவதாரம் படத்தில் எப்படி பண்ணாருன்னே எனக்கு தெரியல. அதாவது என்ன வேணால் நம்ம திங்க் பண்ணிடலாம், ஒரே ஷார்ட்டில் நாலஞ்சு கமல் சார் இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே சீன்ஸ், அவங்களுக்குள்ளேயே டைலாக்ஸ், என்ன வேணால் நம்ம திங்க் பண்ணிடலாம். பட் அது விஷுவலாக கொண்டு வர்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது வந்து அந்த படத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 இயர்ஸாக பீக்கில் இருக்கிற ஒரே டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் சார் தான் நினைக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ்லாம் அவ்வளோ லவ் பண்ணுவாங்க அவரை. அவருக்கு செட் ஆகாத ஒரே ஹீரோ நான் மட்டும்தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம மறுபடியும் பண்ணி ஒன்று விட்டு கொடுக்கணும் சார். ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.